வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் நம்பரை டைப் பண்ணி போட்டு கோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணின உடனே எங்களுக்கு தேவையான ஆக்களோட நாங்கள் கதைக்கிறோம். உண்மையாக இதுக்கு பின்னால் என்ன இருக்குது, என்ன நடக்குது? நாங்கள் நம்பரை டைப் பண்ணி போட்டு கோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினோடனே என்ன நடக்குது, அதுக்கு பின்னால் என்ன டெக்னாலஜி இருக்குது, என்ன இன்ஜினியரிங் இருக்குது, எப்படி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அடிக்கிற நம்பர் மட்டும் கனெக்ட் ஆகுது, இதை பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது கிரியேட்டிவ் ஆஃப்னா. முதலாவது நாங்கள் கதைக்கிற வாய்ஸை எங்களோட ஃபோனில் இருக்கிற மைக்ரோஃபோன் கொண்டு ரிசீவ் பண்ணும். இதை ரிசீவ் பண்ணிவிட்டு எங்களோட ஃபோனில் இருக்கிற மெம்ஸ் என்ற சென்சரும் இன்டகிரேட்டட் சர்க்கிட்டும், அதாவது ஒருங்கிணைந்த சொற்றும் சேர்ந்து அந்த சிக்னலில் டிஜிட்டல் சிக்னலாக மாற்றும். அதாவது ரெண்டு ஃப்ரீக்குவென்சி, அதாவது ஹை ஃப்ரீக்குவென்சி என்றால் ஒன்று, லோ ஃப்ரீக்குவென்சி என்றால் ஜீரோ. இந்த ரெண்டு சிக்னலாகவும் மாற்றும். சுருக்கமாக சொல்கிறேன்டா, எங்களோட வாய்ஸை மைக்ரோஃபோன் ரிசீவ் பண்ணி எங்களோட மெம்ஸும் ஐசியும் சேர்ந்து அதை டிஜிட்டல் சிக்னலுக்கு மாற்ற போகுது. அதாவது எங்களோட வாய்ஸை முதல் டிஜிட்டல் சிக்னலாக மாற்றுறோம். இதுதான் முதல் ஸ்டெப். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஜீரோவும் ஒன்னுமன்ற டிஜிட்டல் சிக்னலை எங்களோட ஆண்டனா, ஃபோனில் இருக்கிற ஆண்டனா என்ன செய்யுமெண்டா, ரிசீவ் பண்ணிட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக வெளியில் டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நாங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய ஆளை சென்றடைஞ்சால் எங்களுக்கு அவரோட கோல் கனெக்ட் ஆகும். ஆனால் பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நாங்கள் குறுகிய இடத்துக்கு மட்டும் சிக்னல் லொஸ் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த லாங் டிஸ்டன்ஸுக்கு போயிருக்க இடையில் இருக்கிற பில்டிங்குகள், காலநிலை மாற்றம், மற்றது அதை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ், சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பாதிச்சுது. ஆக அந்த நேரத்தில் மிக நீண்ட தூரத்துக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பாதிப்புக்குள்ளாகாமல் கொண்டு போகிறது இன்ஜினியர்ஸுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பூமி உருண்டையாக இருந்ததாலையும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை நேர அனுப்ப இயலாது. அதனால் இது ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு தீர்வுக்கு வர வேணும். இந்த சவாலுக்கு தீர்வாக வந்தது தான் செல் டவர். நாங்கள் எங்களோட பிரதேசங்களில் எல்லா இடமும் பார்க்கக்கூடிய செல் டவர். இதுக்காக இன்ஜினியர்ஸ் என்ன செய்யணுமென்றால், இந்த தரைத்தோட்டத்தை அறுபோண வடிவ செல்களாக பிரிக்கணும். அந்த ஒவ்வொரு செல்லிலையும் ஒவ்வொரு செல் டவர் இருக்கிற மாதிரி வடிவமைப்பு செய்யணும். இந்த ஒவ்வொரு செல் டவரும் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு இடையில் கனெக்ஷனில் இருக்கும். இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் பெரும்பாலும் நிலத்துக்கடியாலேயோ அல்லது கடலுக்கடியாலேயோ போகும். அதாவது கண்டம் விட்டு கண்டம் போகிறோம்டா, கடலுக்கடியாலையும் மற்றது ஒரு நாட்டுக்குள்ளேன்ற நிலத்துக்கடியாலையும் போய் ஒவ்வொரு டவரையும் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஆக இப்போ பார்த்தீங்களாண்டா, எங்களோட ஃபோனில் இருந்து வெளியாகிற டிஜிட்டல் சிக்னல் இருக்கோ, அந்த டிஜிட்டல் சிக்னல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவாக மாற்றப்பட்டு வெளியில் அனுப்பப்படும். இங்கே வெளியில் அனுப்பப்படுற அந்த வேவை எங்களோட பக்கத்தில் இருக்கிற செல் டவர் கச் பண்ணி அதை திருப்ப ஃபைபர் ஆப்டிக்கலால் கீழே இருக்கிற ப்ரோசஸிங் யூனிட்டுக்கு அனுப்பி சிக்னல் ப்ரோசஸிங் பண்ணி ஒரு, அதாவது ஆப்டிக்கல் பல்ஸை அனுப்பி சிக்னல் ப்ரோசஸிங் பண்ணி திருப்ப அந்த ஆப்டிக்கல் பல்ஸ் எங்களோட ஃப்ரெண்டின் டவருக்கு, அதாவது நாங்கள் யாருக்கு கோல் எடுக்கிறோமோ அவற்றை ஃப்ரெண்ட் இருக்கிற டவருக்கு போகும். இது போய் அங்கே இருந்து திருப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக டிரான்ஸ்மிட் பண்ணப்படும் எங்களோட ஃப்ரெண்ட்கிட்ட போனது. இனி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை எங்களோட ஃப்ரெண்ட் இருக்கிறாரோ அவற்றை போனேன்னு வேண்டா ரிவர்ஸ் ப்ரோசஸிங் பண்ணும். நாங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க, மைக்ரோஃபோன் வாய்ஸை கச் பண்ணி டிஜிட்டல் சிக்னலை மாற்றி அங்கே ஆண்டனாக்கு அனுப்பி திருப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை மாற்றுமண்டு. இனி இங்கே அந்த ப்ரோசஸ்ஸு ரிவர்ஸில் நடந்து வாய்ஸாக மாற்றப்பட்டு எங்களோட ஃப்ரெண்ட் கேட்பார். இப்படி இருக்கேக்க நாங்கள் எங்களோட ஃபோன் கம்யூனிகேஷன் வயர்லெஸ் என்று சொல்லலாமா, முழுக்க முழுக்க இல்லை. ஆக இங்கே வயராலையும் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது. சரி, இப்போ பார்த்தீங்களா, நான் உங்கள்கிட்ட முதல் சொன்னான் நிறைய செல் டவர் இருக்கண்டு. இப்போ நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன், இதில் எந்த செல் டவர் உங்களோட ஃப்ரெண்டுன்ற இருக்குதுன்ற என்னென்று கண்டுபிடிக்குது இந்த சிஸ்டம், அதுக்கு தனிப்பு வரப்போகிறேன். இதுக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட செல் டவரை கனெக்ட் பண்ணி ஒரு மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் அமைக்கப்படும். நீங்கள் ஒரு சிம் கார்டு ஒன்று வாங்குறீங்கன்ட்டு வைங்க, அந்த சிம் கார்டு வாங்கினோன்னே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைப்பிடும். அதாவது டேட்டாக்கள், மற்றது உங்களோட லொக்கேஷன், ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் எல்லாம், எல்லாத்திட்ட டீட்டெயில்ஸும் ஒரு எம்எஸ்சியில் சேவ் பண்ணி வைப்பிடும். அதாவது ஸ்பெசிஃபைட் எம்எஸ்சின்னு சொல்கிறது, அது உங்களுக்கான ஹோம் எம்எஸ்சி. அதாவது நீங்கள் ஒரு லொக்கேஷனில் சிம் எடுக்கிறீங்களா, அந்த இடத்துல இருக்கிற எம்எஸ்சி எம்எஸ்சியில்
உங்களோட டேட்டாக்கள் எல்லாம் இருக்கும், அதாவது உங்களோட தரவுகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கான கோமே மெசி. இப்போ உங்களோட சிம் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்ட்டு வைங்க, கொஞ்சம் தூரம் தாண்டி அடுத்த எம்எஸ்சிக்கு போட்டுது. ஸோ அந்த எம்எஸ்சியில் அந்த சிம் இருக்கிற இடத்த நாங்கள் சொல்கிறது ஃபோரின் எம்எஸ்சி என்று சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களோட சிம் ஃபோரின் எம்எஸ்சியில் ஆக்டிவாக இருக்குது. இதை வச்சு அந்த ஃபோரின் எம்எஸ்சி உங்களோட ஹோம் எம்எஸ்சிக்கு கம்யூனிகேட் பண்ணும், இவர் இந்த லொக்கேஷனில் இருக்கிறாரு. ஸோ உங்களோட ஹோம் எம்எஸ்சி நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்களன்ற பயன் பண்ணிடும். இந்த லொக்கேஷனை பயன் பண்ணுற வேலைக்காக எங்களோட எம்எஸ்சி அதாவது மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் சில டெக்னிக்ஸை பாவிக்கும். அதாவது என்னென்றா, டைம் பேஸ்ட் லொக்கேஷன் அப்டேட், அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்கா எங்களோட லொக்கேஷனை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கு. அதே நேரம் லொக்கேஷன் ஏரியா பேஸ்ட் அப்டேட், அதாவது நாங்கள் குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி போய் கொண்டிருக்கிறோமெண்டா அதனூடாக அப்டேட், அதாவது தாண்டுறோமெண்டா அந்த நேரத்தில் அப்டேட். அதோட எப்பப்போல்லாம் நாங்கள் மொபைலில் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் அப்டேட் பண்ணும். ஸோ இந்த டெக்னிக்ஸ் மூலம் அதாவது எங்களோட லொக்கேஷனை சரியாக மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் கால்குலேட் பண்ணுது. இப்போ நாங்கள் ஒரு உதாரணம் பார்ப்போம். அதாவது எமான்ற ஒரு கேர்ள் ஜோன்ற ஒரு பாய்க்கு கால் பண்ண போகிறான். எமா இப்போ ஜோன்ற நம்பரை தன்ற மொபைல் ஃபோனில் டைப் பண்ணுறான். டைப் பண்ணி போட்டு கோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும், எமாண்ட ஃபோனில் இருந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் எமாண்ட கோம் எம்எஸ்சிக்கு கனெக்ட் பண்ணப்படும். இப்போ எமாண்ட கோம் எம்எஸ்சி ஜோனின்ற கோம் எம்எஸ்சியோட கம்யூனிகேட் பண்ணும். அப்போ ஜோனின்ற கோம் எம்எஸ்சி லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண, அதாவது அந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிறாரோன்னு பார்க்கும், அதாவது கோம் எம்எஸ்சிக்குள்ளே இருக்கிறாரோன்னு பார்க்கும். அப்படி இல்லாட்டி அவர் இருக்கிற ஃபோரின் எம்எஸ்சிக்கு கோல் ரிக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அங்கே இருந்து ஃபோரின் எம்எஸ்சியில் இருந்து ஃபோரின் எம்எஸ்சிக்குள்ளே இருக்கிற செல் டவரால் கோல் ரிக்வெஸ்ட் இவருக்கு போகும். அப்படி எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவால் இவற்ற மொபைலுக்கு போகும். ஆக ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நாங்கள் கோல் பண்ணி கதைச்சிருப்போம். ஆனால் எப்படி அந்த கோல் எங்களோட ஃப்ரெண்டோட கனெக்ட் பண்ணுதுன்ட்டு தெரியாமல் தான் கதைச்சிருப்போம். ஆக இந்த வீடியோவால் நீங்கள் இதை ஃபுல்லாக விளங்கி கொண்டிருப்பீங்கள்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதன் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது கிரியேட்டிவ் ஜெஃப் தான்.